பேட்டை படம் தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரஜினி படம் அப்படிங்கிற மாதிரி இந்திய கிரிக்கெட் டீமோட விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ட்வீட் போட்டிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க படம் பேட்டை. இந்த படம் நேற்று உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் ரஜினிகாந்த் கூட விஜய் சேதுபதி, சிம்ரன், சசிகுமார், த்ரிஷா இது மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர படம் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ரசிகர் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. பல பேர் பாராட்டு தெரிவிச்சார். இந்த நேரத்தில் தமிழகத்தை சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரராக இருக்கக்கூடிய தினேஷ் கார்த்திக் பேட்டை படத்தை பற்றி ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீண்ட நாட்களாக காத்திருந்த ரஜினி படம் இப்போ வெளியாயிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டர்ல இருந்து மகிழ்ச்சியோட வெளில வந்தேன். இந்த மாதிரியான ஒரு ரஜினி படத்தை எடுத்ததுக்கு கார்த்திக் சுப்ராஜுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் தினேஷ் கார்த்திக் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மத்தியில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்குது. தினேஷ் கார்த்திக் மாதிரியே நம்ம தல தோனியும் பேட்டை படத்தை பார்த்துருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காரு. அதே நேரம் படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி சாரோட மாஸ் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதாவும் இது மாதிரி பல படங்களை அவர் தொடர்ந்து நடிச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தோனி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தினேஷ் கார்த்திக் அப்புறம் நம்ம தல தோனியை பேட்டை படத்தை பற்றி பேசின விஷயம் இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க விசுவாசம் படத்தில் விஜயை பற்றி நடிகர் அஜித் மறைமுகமாக ஒரு காட்சியில் பேசியிருக்கிறதா இப்போ ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. சிவா இயக்கத்தில் தல அஜித் நடிப்பில் விசுவாசம் படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தில் ஒரு காட்சியில் தளபதி விஜயை பற்றி தல அஜித் மறைமுகமாக பேசியிருக்கிறதா அவரோட ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது படத்தில் அவருடைய சண்டை காட்சியில் அஜித்தனோட மகள்கிட்ட இது வரைக்கும் எத்தனை போட்டில் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு 62 அப்படி மாதிரி பதில் சொல்லுவாங்க. உடனே அஜித் அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லரில் வர வசந்தா சொல்லுவார். இந்த காட்சியை தான் தளபதியை பற்றி தலை பேசியிருக்கிறதா சொல்லிட்டு வராங்க. ஏன்னா தளபதி விஜய் இது வரைக்கும் 62 படங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ 63 படத்தை நடிக்க போறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தல தளபதி அரசியல் மத்தியில் சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய மோதல் இருக்கும். சமயத்தில் கை கலப்ப கூட மாறும் சம்பவம் இருக்கு. இந்த சூழ்நிலை தான் விசுவாசம் படத்தில் தளபதி விஜயை பற்றி அஜித் பேசியிருக்கிறதா ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க தெரி மசல் படத்துக்கு அப்புறமா இப்போ தளபதி விஜய் அட்லி கூட கூட்டணி அமைச்சு தளபதி 63 படத்தை நடிக்க போறாரு. இந்த படத்துக்கு அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்றாங்க. தளபதியோட இந்த 63 படத்துல நயன்தாரா நடிக்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. போன வருஷம் நவம்பர் மாதம் இந்த படத்தை பற்றியான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துக்கு ரகுமான் சார் மியூசிக் கம்போஸ் பண்றாரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ற அர்ச்சனா கல்பாத்தி நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்களோட ஆஃபீஸ்ல #myhappyplace ஒர்க் மோட் கெட்டிங் ரெடி தளபதி 63 அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஷேர் பண்ண ஃபோட்டோட பேக்ட்ராப்பில் தளபதியோட கத்தி படத்தோட போஸ்டரும் இருக்கு. இந்த ஃபோட்டோ வச்சு பார்க்கும்போது தளபதி 63 படத்தோட ஷூட்டிங் கூடிய சீக்கிரமாக ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிவிட்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.